வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில டாக்டர் தேவி சரவணியா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் இந்த குளிர்காலம் அது மட்டும் இல்லாமல் மழை காலகட்டத்தில் எல்லாருக்குமே சளி தொந்தரவு இருக்கும். பட் எல்லா காலகட்டம் 12 மாதங்களுமே வந்துட்டு சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் சளி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். டஸ்ட்ல போகும்போது கூட ஒரு விதமான ஒரு மூக்கில் நீர் உழுற மாதிரி ஒரு உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல சளி இருக்கிற மாதிரியே இருக்குது, முகம் மதப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது. நம்ம நிகழ்ச்சிக்கே கால் பண்ணி பேசுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சைனஸ் தொந்தரவு ஒரு வருடம் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும், அது குறையாமே இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒரு சிலருக்கு குறையிற மாதிரி இருக்கு, குறைஞ்ச பிறகும் திரும்ப திரும்ப ரெக்கரண்டா வந்துட்டே இருக்கு. அதற்காக ஆபரேஷன் பண்ணாலும் திரும்ப திரும்ப ரெக்கரண்டா வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஓகே, இப்போ நம்மளுக்கு சைனசைட்டஸ் பாத்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு டஸ்ட்ல உள்ள போனாவே நார்மலாவே எல்லாத்துக்கும் ஒரு தும்மல் வரும். அந்த தும்மல் வந்துட்டு அப்படியே நம்மளுக்கு பாடியே நம்மளுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அது அடாப்ட் ஆகி அது சரியாயிரும். நார்மலா இருக்க பர்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் ஒரு டஸ்ட்டுக்குள்ள போறோம் இல்லை ஏதோ ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு அப்நார்மலாக நம்மளுக்கு படுது அப்படின்னா உடனே நம்மளுக்கு தும்மல் ஒன்று ரெண்டு தும்மல் வந்துட்டு நம்மளுக்கு சரியாயிரும். அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய உடம்பு. ஆனால் அந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க, இல்லை குளிர்ந்த காற்று பட்டுருச்சு, இல்லை தண்ணிக்குள்ளே கையை வச்சுட்டாங்க, இல்லை பாத்ரூமில் காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணிக்குள்ளே ஈரத்தில் வந்து காலை வச்சுட்டாங்க, இல்லை அதிகமாக பாத்திரம் வந்து தேய்க்கிறாங்க, இல்லை துணி வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. அதே மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து சரியாக மோஷன் போகலை அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும். தலை வந்து சரியாக துவட்டலை, இல்லை மழையில் நனைஞ்சிட்டாங்க, இல்லை குளிர்ச்சியான பொருட்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டாங்க, இல்லை சரியாக தூக்கம் இல்லை, அப்படி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு தும்மல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏர்லி மார்னிங் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு அவங்களுக்கு தும்மல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 30-50 தும்மல், சில பேர் வந்து 100 தும்மல் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தும்மல் வந்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு ரன்னிங் நோஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், மூக்கு ஒழுகுதல். சில பேர்த்துக்கு மூக்கு வந்து அடிக்கடி ஒழுக ஆரம்பிக்கும், சில பேர்த்துக்கு அப்படி கண்டினியூஸாக ஒழுகும், ஒரு மாதிரி அண்ணாந்து ஒரு மாதிரி தூக்கி வச்ச மாதிரி கழுத்து மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி வச்ச மாதிரி ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸாகவும் சில பேர்த்துக்கு நீர் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளமில் இருக்கும். க்ரானிக்காக இருக்கவங்களுக்கு பொழுதனைக்கும் இந்த தொந்தரவு வந்து இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகி போயிடும். ஆனால் இந்த இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப புவராக இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி அலர்ஜி லெவல்ஸ் ஐஜி லெவல் ஐஜிஎம் லெவல் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவு அவங்களுக்கு உயர்ந்திருந்தது, பாடியோட உஷ்ணமும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மியூக்கஸ் மெம்பரன்லாம் அவங்களுக்கு ஹீட்னால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லாமே மாறி இருந்தது, அந்த தன்மை எல்லாமே அவங்களுக்கு மாறி இருந்தது அப்படின்னா தொடர்ந்து அவங்களுக்கு தும்மல் வந்து இருந்துகிட்டே இருக்கும், டெய்லி இருந்துகிட்டே இருக்கும். தூங்கி எந்திரிக்கிறப்போ வீடெல்லாம் சுத்தமாக தான் இருக்கும், டஸ்ட் எதுவும் அந்தளவுக்கு இருக்காது, ஆனாலும் அவங்களுக்கு வந்து தும்மல் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மூக்குலேருந்து நீர் ஒழுகிறது, அந்த சளி வந்து சில பேர்த்துக்கு நல்லா கட்டியாக உள்ளுக்குள்ளே வந்து கட்டிடுச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு வாய் துர்நாற்றம், அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சளி ஸ்மெல் வந்து அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளே வந்து அந்த சளி ஸ்மெல் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பக்கத்தில் ஏதாவது நல்ல டெலிஷியஸ் ஃபுட், ஏதாவது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வந்தது, நல்ல நறுமணம் வந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு அது தெரியாது, அந்த நறுமணம் கூட அவங்களுக்கு ஒரு துர்நாற்றமாக தான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஸ்மெல் வந்து ஒரு சில பேர்த்துக்கு மாறியும் வந்து ஒரு சில பேர்த்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு மூக்குக்குள்ளே வந்து அடைப்பு ஏற்பட்டு பாலிப்ஸ் வந்து வளர்ந்துருக்கும், நாசல் பாலிப்ஸ் அந்த மாதிரி வளர்ந்துருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து காமிப்பாங்க. சில பேர்லாம் வந்து மூக்கை வந்து அப்படியே தூக்கி காமிப்பாங்க, நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாலிப்ஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். உள்ளே ரொம்ப இன்டீரியராக இருந்துச்சு அப்படின்னா தான் சில பேர்த்துக்கு வந்து தெரியாது, அது ஏதாவது நம்ம எக்ஸ்ரே பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு அந்த டைமில் மட்டும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு அப்படி லிஃப்ட் பண்ணி பார்க்குறப்பயே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாலிப்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். மருந்துகள் எடுக்க எடுக்க அந்த பாலிப்ஸ் வந்து நல்லா அப்படியே கரைஞ்சி நம்மளுக்கு அப்படியே அந்த சளியெல்லாம் நம்மளுக்கு வெளியேறி அப்படியே ஃபுல்லாக அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிரும். சில பேர்த்துக்கு அப்படியே சீல் சீலாக சதச்சதையாக சளி சளியாக அவங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும், அந்த பாலிப்ஸே வந்து பாதி பிஞ்சு பிஞ்சு சில பேர்த்துக்கு சளியோடு சேர்ந்து வெளியேற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும், ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா பாலிப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அந்த பாலிப்ஸ் இருந்தாலும் தொடர்ந்து அவங்களுக்கு டெய்லி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், தலைவலி தலைபாரம்
முகம் வீங்கின மாதிரி, முகம் அதப்பா இருக்குது, கண்ல இருந்து நீர் கொட்டுறது, மூக்குல இருந்து நீர் கொட்டுறது, கண்ல அரிக்கிறது, மூக்குக்குள்ள அரிக்கிறது, அதே மாதிரி வாய்க்குள்ள மேல் அன்னம் பகுதிகள் எல்லாம் நம்மளுக்கு அரிக்கிறது, தொண்டையில அரிக்கிறது, குத்துறது, தொண்டையில கரகரப்பு இருக்குது, தொண்டை வலி இருக்குது, தாடைகள் எல்லாம் வலி இருக்குது, ஜாஸ்ல வலி இருக்குது, காது அடைச்சிட்டு காது மந்தமா இருக்குது, காதுலயும் வலி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சைனசைட்டிஸ்னால நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு நாசல் டீவியேஷன், நாசல் செப்டம் நடுவில் மூக்கு, ரெண்டு மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு நாஸ்ட்ரல்ஸ் இருக்குல்ல, அதை நடுவில் பிரிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செப்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செப்டமில் வந்து ஏதாவது நம்மளுக்கு வளைவுகள் இருந்தாலோ, அதில் ஏதாவது நம்மளுக்கு ஸ்பர் மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகிருந்தாலோ, அதோடைய இது அதோடைய வந்து அதில் ஏதாவது நம்மளுக்கு பாலிப்ஸ் ஏதாவது வளர்ந்துருந்தாலோ, இல்லை அதில் ஏதாவது கேப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரி, செப்டம் டிவியேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பாலிப்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி, இல்லை மந்தம் பிடிச்சி சளி பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அலர்ஜினாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம மூலிகை மருந்துகள் கரெக்டாக தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். செப்டல் டீவியேஷனுக்கு, மூக்கு தண்டோடம் வளைவுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வர்ம சிகிச்சையோடு சேர்த்து நசிய சிகிச்சையும் பண்ணுறப்போ அந்த சைனசைட்டிஸ் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். ஒன்ஸ் நல்லா கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வரவே செய்யாது. 3-4 months மட்டும் நல்லா அந்த ரத்தம் வந்து நல்லா சுத்தமாக நல்லா நம்மளுக்கு புது ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகிற வரைக்கும், நல்லா இம்யூனிட்டி டெவலப் ஆகிற வரைக்கும் மூலிகை மருந்துகள் எடுத்தாவே போதுமானது. ஒரு தடவை நல்லா கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க வரவே செய்யாது. அந்த மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்காக 4 தலைமுறைகளாக கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். ராமநாத் மாவட்டம். ஓகே பெண்மா, இது யாருக்கான கேள்விமா? என்ன மேடம், இது யாருக்கான கேள்விமா? என் பொண்ணுக்கு 20 வயசு ஆச்சு. ஓகே. பிள்ளைக்கு தண்ணி எதுலேயுமே தொட்டா அலர்ஜி மாதிரி நாவு ரொம்ப இனிச்சிருது மேடம். ஆனா சளி மட்டும் தெரியல, தும்மா ஃபர்ஸ்ட் வந்துருது, அதுக்கு அடுத்து இருமல் வருது, இல்லாம வந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே. ஆமா, ஒண்ணுமே இல்ல, சரியா போயிரும். சரியா, ட்ரை காஃப் தான் இருக்கு. இருமல் இருக்கு அப்படின்னாவே உள்ளுக்குள்ள நுரையீரலுக்குள்ள சளி இருந்தாதான் இருமல் வரும். சரியா, இருமல் வந்து கண்டினியூஸா வாய் ஓயாம சில பேர் இருமிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, நைட் டைம் ஃபுல்லா தூக்கமே வராது. சில பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு இருமுவாங்க, இரும இரும சில பேர்த்துக்கு சளி வெளியேறும். சளி ரொம்ப உண்ணி காரி துப்புனாங்க அப்படின்னா, இல்ல சளி வெளியேறப்போ சில பேர்த்துக்கு வாமிட்டிங்கும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி நெஞ்சு கஞ்சஷன் வந்து இருக்கும், நெஞ்சு அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரபிள் எல்லாமே வந்து இருக்கும் இருமல் இருக்கப்போ. இருமி இருமி சில பேர்த்துக்கு வந்து த்ரோட் இரிட்டேஷனும் சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இருமல் நம்மளுக்கு வருது அப்படின்னாவே கண்டிப்பா உள்ளுக்குள்ள நுரையீரலுக்குள்ள சளி வந்து பிசு பிசுன்னு நாறு மாதிரி கட்டி போய் இருக்கும், அப்படின்னா தான் இருமல் வரும். அந்த இருமல் எதுக்கு வருது அப்படின்னா, எப்படியாவது காஃப் வர வச்சு அந்த காஃப் மூலமா சளியை வெளியே தீரலாம் அப்படின்னு சொல்லி பாடி வந்து ட்ரை பண்ணக்கூடிய அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான் நம்மளுக்கு இருமல். சரிங்களா, அப்போ இருமல் வருது அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள சளி இருந்தா மட்டும்தான், நெஞ்சு சளி இருக்க கட்டி போயிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இருமல் வரும். கண்டிப்பா சளி இருக்கு, இது வந்து நல்லா இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்து நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா பாடியில் வந்து நல்லா அந்த குடல் சுரப்பிகள் எல்லாமே நல்லா தூண்டுற மாதிரியான மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சரியாயிரும். அதே மாதிரி அவங்களுக்கு நார் நார் மாதிரி சளி வந்து இறுகி போய் இருக்கும், அது வந்து இலகி நம்மளுக்கு வெளியேறும். இலகி நல்லா வெளியேறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா துளசி கஷாயம் அது கொடுக்கலாம், ஆடாதொடை கஷாயம் கொடுக்கலாம், தூதுவெல்லை வந்து ரசம் மாதிரி வச்சு கொடுக்கலாம், அதே மாதிரி கண்டங்கத்திரி வேர் வந்து கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் வச்சு கொடுக்குறப்போ அந்த சளி வந்து நல்லா அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லா இலகி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். சாதாரணமாக ஹாட் வாட்டர் குடிங்களேன், ஹாட் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி, ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி இருக்க கட்டி இருக்கக்கூடிய சளி வந்து கொஞ்சம் இலகி அவங்களுக்கு அந்த ஃப்ளம் வந்து கொஞ்சம் வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதிமதுரம் இருக்குது பார்த்தீங்களா, அதிமதுரம் வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சு, இல்லை அதிமதுரம் வேர் வந்து சும்மா வாயில் போட்டு மென்னாவே நம்மளுக்கு வரட்டிருமல், ட்ரை காஃப் இதெல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். சில பேர்த்துக்கு அந்த கொரட்டை இந்த தொந்தரவுகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாலும் சரியாயிரும். இல்லை அதிமதுரத்தை வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா தேனில், மலை தேனில், பெட்டி தேன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க, மலைத்தேனில் வந்து நல்லா குழப்பி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வறட்டு இருமல், சளி தொந்தரவு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் கரெக்ட்
கரெக்டாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக சரியாயிரும். சப்போஸ் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக இன்னும் சளி வருது, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு, சீதளம் பிடிச்சா, தலைக்கு பிடிச்சா, தலை குளிச்சா, அந்த மாதிரிலாம் சளி வந்து அடிக்கடி தொந்தரவு பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டப் ஆயிரும், நல்ல செரிமான உறுப்புகள் எல்லாமே நல்லா பலமாக ஆரம்பிச்சிடும், நுரையீரலும் நல்லா பலமாக ஆரம்பிச்சிடும். நுரையீரல் வந்து நல்லா விரிஞ்சு நல்ல காற்று வந்து நல்லா உள் முழு அளவுக்கும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா இழுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி, லங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குணமாயிரும். அதே மாதிரி ஒரு தடவை நம்மளுக்கு நல்ல மருந்துகள் நல்லா சாப்பிட்டு நல்லா குணமாயிருச்சு, நல்லா லங்ஸ் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி லெவல் எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்குது, அலர்ஜி லெவல் எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்சி நார்மலாக வந்துருச்சு அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு சளி வந்து தொந்தரவுகள் பிடிக்காது, வாழ்நாள் முழுக்க அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் இருக்கும். சப்போஸ் ஏதாவது நம்ம தண்ணி ஏதாவது மாற்றி குடிக்கிறோம், இல்லை சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒன்று ரெண்டு நாள் எப்பயாவது நம்மளுக்கு சளி பிடிச்சிது அப்படின்னாலும் சாதாரணமாக ஹாட் வாட்டர் குடித்தாவே அது சரியாயிரும். இல்லை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னாலும் ஒன்று ரெண்டு நாளில் பாடியே அதை வந்து சரி பண்ணிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியை வந்து ஏற்படுத்திக்கும், பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டியே வந்து நல்லா அது வந்து நல்லா டெவலப் ஆகி நல்லா வந்து அந்த இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை அதுவே நம்மளுக்கு அழித்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். அந்த அளவுக்கு உடம்பு வந்து நல்லா நம்மளுக்கு திடமாக மாற ஆரம்பிச்சிடும் இந்த மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ. அப்பப்போ நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்து எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்க்கு மாத்திரை எடுத்தீங்க அப்படின்னா அன்றைக்கே உங்களுக்கு சரியாகும் தான், ஆனால் திரும்ப வந்து அந்த மாத்திரையை விட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி போகும் வரும் போகும் வரும் இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது தொடர்ந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா க்ரானிக் சைனசைட்டிஸாக நம்மளுக்கு மாறிடும். க்ரானிக் சைனசைட்டிஸாக நம்மளுக்கு மாறிடுச்சு அப்படின்னா மியூக்கோசில் தொந்தரவு, கட்டிகள், உள்ளுக்குள்ள மியூக்கோசில் திக்கனிங், சத வளர்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும், வேறு ஏதாவது பிரச்சனைலாம் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி சைனசைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாள் பட நம்மளுக்கு நுரையீரலையும் நம்மளுக்கு தாக்கி நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆஸ்மாலாம் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சிஓபிடி, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம வைத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா முழுமையாக கியூர் ஆயிரும், வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்ப வராமலும் இருக்கும். அந்த அளவுக்கு ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் சைனசைட்டிஸ்க்காகவும் ஆஸ்மாவுக்காகவும் இருக்கு. 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். மூலிகை மருந்துகள் தான் எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், சேலத்துல இருந்து மோகன் பேசுறேன் மேடம். ஓகே மோகன், இது யாருக்கான கேள்வி? எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு? ஒண்ணுமே இல்ல, கவலைப்படாதீங்க, சரியாயிரும், சரி பண்ணிடலாம். சரியா, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதாறு மரப்பட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க கொஞ்சம் கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அதுலயே நல்லா இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்டப் ஆகும். ஒரு 30 ml to 50 ml டெய்லி குடிச்சிட்டு வாங்க. சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், அக்ரஹாரம், சிற்றரத்தை. சரியா, இந்த 6 பொருள்களும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சரிசம அளவு எல்லாமே 50-50 grams அளவு எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கு மட்டும் நல்லா தோல் நீக்கிட்டு அதை பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நல்லா தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா சலடையில் வச்சு 2-3 தடவை சளிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வஸ்திரக்காயம் சொல்லக்கூடிய அந்த முறை நல்லா காடா துணிலையும் போட்டு வச்சு நல்லா சளிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். ஃபைன் பவுடராக கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் கொஞ்சம் பவுடர் ஃபைனாக கிடைக்கல, நல்ல பவுடராக கிடைக்கல அப்படின்னா
நீங்க அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி நல்லா தண்ணி வந்து ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா வத்துனோடனே ஒரு 30-50 ml நல்லா வத்துனோடனே அதில் தேன் கலந்து சாப்பிடுவாங்க. இது ஒரு தொடர்ந்து 3 months சாப்பிடுங்க, சைனசைடிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களையும் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 months நல்லா அந்த பிளட் வந்து நல்லா அதனுடைய லைஃப் சைக்கிள் நல்லா முழுமையாக நம்மளுக்கு டெவலப் ஆகி வர வரைக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும், வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்ப வரவே செய்யாது. அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. நசியம் ஸ்டீமும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ கம்ப்ளீட் கியூர் உங்களுக்கு கிடைக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், நான் பேர் ராணி பேசுறேங்க, பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக வேண்டிட்டா. உங்க வயசு? என் வயசு 65 ஆகுதுங்க. ஓகேமா, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்கம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. நான் பேசுறேன் டாக்டர், பெங்களூர்ல இருந்து. வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து சுஸ்தா இப்போ சுகர் கொஞ்சம் டவுன் ஆக மாட்டேன்னு முதுகு என்ன நேரத்துல ரொம்ப கொஞ்சம் வலிக்குது, நடக்க ரோட்ல என்ன நடக்க முடியுது, எனக்கு ஸ்டெப் ஏற முடிய மாட்டேன், மூச்சு வாங்குது. சரி, டாக்டர் சொல்றாங்க கிட்னில கொஞ்சமா மைல்டா அஃபெக்ட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக வேண்டி என்ன பண்ணணும்? அப்புறம் லங்ஸ்ல கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படிங்கிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் எனக்கு? ஈஸியா நல்லா குறைச்சிடலாம். எத்தனையோ பேர் மருந்து கொடுத்து 400, 500, 600 அந்த மாதிரி சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து இன்சுலின் போட்டும் குறையவே இல்லை. பேஷண்ட் அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி வந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு சுகர். அதனால பயப்பட தேவையில்லை, வரி பண்ணிக்க தேவையில்லை. சரியா, நீங்கள் நல்லா வாக்கிங் மட்டும் நல்லா போங்க. முடிஞ்ச அளவுக்கு நடக்க முடியல, படி ஏற முடியல அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 4-5 rounds பரவாயில்ல. அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா அந்த பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம எடுக்கக்கூடிய அந்த டயட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸ், அந்த குளுக்கோஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு பேர்ன் ஆகி எனர்ஜியாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். ஒரு 4-5 rounds வீட்டுக்குள்ளேயே கூட நடந்தாலும் சரி தான். அதே மாதிரி எப்போதுமே நம்ம உணவு எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மென்று கூலாக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம விழுங்கணும். உமிழ் நீரோடு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம உணவை நம்ம விழுங்கும்போது தான் டைஜஷன் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும், ஈஸியாகவும் செரிமானம் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு கொஞ்சம் சாப்பிட்றது வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சுருங்க. 7:30-8 சாப்பிட்டு முடிச்சுருங்க. ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு உடனே போய் படுத்துங்காதீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் ஒரு சின்னதாக ஒரு 5-10 minutes வந்து ஒரு சின்னதாக நடைப்பயிற்சி மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் படுத்துவங்க போங்க. முட்டிக்கால் வலி, முழங்கால் வலி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து கூடவே சேர்த்து தரக்கூடிய தைலங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வலி இருக்காது. நல்லா 1 month நல்லா வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். சுகரும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். சுகர் குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னாவே சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து படிப்படியாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். மேற்கொண்டு நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தாது. சரிங்களா, சிறுநீரகம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபங்க்ஷன் நல்லா ஆக ஆரம்பிக்கும். சுகர்னால இவ்வளோ தூரம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுட்டே இருந்தீங்க, அது குறையாமல் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஹெவி குளுக்கோஸ் மாலிகுல்ஸ், ஹை லெவல் பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நெட்ஒர்க்காக இருக்கக்கூடிய அந்த பவுமன்ஸ் கேப்சியூலில் போய் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு வந்து பிளட்லேருந்து நம்மளுக்கு கிரியாட்டின் எல்லாமே நம்மளுக்கு வந்து உயர ஆரம்பிக்கும். பிளட்டில் சரியாக ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் சரியாக நடக்காது. தேவையில்லாத கழிவுகளை வந்து சிறுநீரகம் வந்து வெளியேற்றாமல் ஃபங்க்ஷன் நல்லா ஆனால் தான் கழிவுகள் எல்லாத்தையும் சிறுநீரகம் வெளியேற்றும்.
அப்படி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு சரியா ஆகல அப்படின்னா கழிவுகள் எல்லாம் வெளியேறாம ரத்தத்திலே நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிடும். அந்த டைம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ யூரியா, கிரியாட்டின், சுகர் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கூடி போய் தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா மூலிகை மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் சரி பண்ணி கொண்டு வர முடியும். இன்னும் நீங்கள் மருந்து மாத்திரைகள் இன்சுலின் வரதாவது எடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா சுகர் லெவல் வந்து நம்மளுக்கு குறையாமல் கூடிகிட்டே தான் இருக்கும். அப்புறம் ஒவ்வொன்றா உறுப்புகள் ஒன்றொன்னா பாதிக்க ஆரம்பிக்கும். லங்ஸை சுற்றி நீர் இப்போ கோர்த்துட்ருக்கு, லங்ஸை சுற்றி நீர் கோர்த்துட்ருந்துச்சுன்னா மூச்சுத்திணறல், வீசிங் இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அப்புறம் பக்கத்தில் அப்படியே அந்த நீர் வந்து பரவி போய் நம்மளுக்கு நுரையீரலுக்குள்ளே நம்மளுக்கு கோர்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நுரையீரல் எல்லாமே நம்மளுக்கு எல்லா உறுப்புகளும் டோட்டலாக நம்மளுக்கு செயலிழப்பு ஏற்பட ஆரம்பிச்சிது அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு செரிமான உறுப்புகளும் நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரெண்டு ஸ்டேஜில் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரெயின் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு படிப்படியாக ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழப்பு ஏற்பட்டு தான் நம்மளுக்கு டோட்டலாக பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். தென் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்கரை வியாதி நம்மளுக்கு வந்தது அப்படின்னாவே அதை நம்ம சரியாக கவனிக்காமல் சரியாக முறையான சிகிச்சை ஹெர்பல் மருத்துவத்தில் தான் அதுக்கு முழுமையான ஒரு தீர்வு வந்து இருக்குது. அதை நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா சர்க்கரை வியாதினால் கண்டிப்பாக 7 உடற்கட்டுகள், நம்ம உடம்பு வந்து 7 உடற்கட்டுகளால் ஆனது நம்ம உடம்பு, அதை ஃபுல்லாத்தையும் நம்மளுக்கு அந்த டயபெட்டிஸ் வந்து நம்மளுக்கு பாதிக்கும். இது வந்து ஒரு குறைபாடு தான், அந்த குறைபாடை வந்து நம்ம நிவர்த்தி செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 7 உடற்கட்டுகள்லையும் போய் அதனுடைய வேலையை வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அதனால சர்க்கரை அப்படின்றப்போ அது வந்து ஒரு குறைபாடு நம்மளுக்கு ஏற்படுறப்போ அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு முறையாக என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதை கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். டயபெட்டிஸை வந்து கண்டிப்பாக அலட்சியமாக நம்ம விடக்கூடாது. நம்ம ஈஸியாக நம்ம வந்து அதை மாற்றி கொண்டு வந்துடலாம், இது மாற்ற முடியாத ஒரு விஷயமே கிடையாது. அதே மாதிரி நீரிழிவு நோய் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது 20 வகையாக நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த 20 வகையும் நம்மளுக்கு தீரக்கூடியவை தான் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பயப்பட தேவையில்லை டயபெட்டிஸ்க்கு. ஈஸியாக நம்ம டயட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி வந்தோம்னாவே டயபெட்டிஸ்லேருந்து நம்ம ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம். இன்சுலின் போட தேவையில்லை, இன்சுலின் போட்டுட்டு இருந்தாலும் நம்ம தூக்கி போட்டுடலாம், தைரியமாக தூக்கி போட்டுடலாம் இன்சுலின் போட்டுட்டு இருந்தாலும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, அது கட்டாயம் சுகரையும் நல்லா குறைச்சிரும். சுகர்னால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், நம்மளுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படுறது, சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படுறது, கை கால் எரிச்சல், மத மதப்பு, கை காலில் ஊசியால் குத்துறது, உடல் சோர்வு, அதிகமாக யூரின் போடுறது, அதிகமாக பசி அடிக்கிறது, அதிகமாக தாகம் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி அத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ், புண்ணு வந்துச்சுன்னா சீக்கிரம் ஆடுறது, மற்ற உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து நல்ல ஃபங்க்ஷன் வந்து குறையிறது, இது எல்லாமே நம்மளுக்கு மாறி வந்துடும். எல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ் தான் டயபெட்டிஸ்னால. மருந்துகள் எடுக்கிறப்போ டயபெட்டிஸும் சரியாயிடும், டயபெட்டிஸ்னால ஏற்படக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷனும் கம்ப்ளீட்டாக சரியாகி வந்துடும். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கேக்குதாமா? உங்க பேர் என்னமா? எங்க பேர் வந்து பாத்திமா. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க பாத்திமா? தாம்பரத்துல இருந்து பேசுறேமா. எனக்கும் கேட்கணும், எங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கேட்கணுமா? ஓகேமா, உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை தொடர்ச்சியா கேட்கலாமா? டாக்டர் தேவி சரவணியா இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு வயசு வந்து 49-50 வயசு ஆகுதுமா. சொல்லுங்கம்மா. கை வலியா இருந்துச்சு, கை வலி ட்ரீட்மெண்ட் எடுத்த போது கழுத்துல உள்ள நரம்பு சவ்வு கேக்குதாமா? சொல்லுங்க. கழுத்துல உள்ள ஜவ்வு வளர்க்குதுன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்ப அது சரியா பயிற்சிப்போம். இப்ப அதோட தாக்கம் வந்து எனக்கு அந்த கை, அந்த காலு அப்படி அது அது வலிக்கிற, அது வலிக்கிற மாதிரி அதிகமான வேலை செய்ய முடியாது, வலிக்கிற மாதிரி ஏற்றமா இருக்குது. அதுக்கு என்னன்னு எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க பொண்ணுக்கு வந்து ஒரு 20 வயசு ஆகுது, அவனுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம். எப்போ நானும் தலை வலிக்குது, தலை வலிக்க இப்படி மவுண்டு கண்ணத்தை தொட்டாலே கண்ணீர் வடி தண்ணி வடியும். இப்ப வந்து தலைகள் வந்து போட்டுக்க இருந்துச்சுன்னா அது மூக்கெல்லாம் தலைகள்லாம் அப்படி மூஞ்சிலாம் அப்படி ஒரு மாதிரி அப்படியே வந்துருது, அப்படி வந்துருது. அது இல்லாம அந்த அக்குள்ள ஒரு சதம் மாதிரி ஒண்ணு இருக்குது, அது போகவே மாட்டுக்குது, அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பின்ன வந்து இந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி ரொம்ப சூடாகி, உஷ்ணம் மாதிரி ஆகி சூடாகி இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி அவங்களுக்கு ஆயிருது, வயிறு வலிக்குது. அதுக்கப்புறம் இந்த இது இந்த நீர் புகையில நீர் வெள்ளப்படுதல் அது மாதிரி இருக்குதுமா? கடுத்துட்டு போகுதா? கடுத்துட்டு போகல, வெள்ளப்படுது, பயங்கர அரிப்புமா. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு வந்து வயசு 25 ஆகுதுமா,
அவங்க கொஞ்சம் வெயிட்டு 70 கிலோ 75 கிலோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா திடீர்னு இந்த காது கிட்டத்தட்ட காது கீழே வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது. அது வீங்கின மாதிரி ஒன்னு இல்லை ஒன்னால ஒரு மாசமா ஆயிடுச்சு. இப்ப எனக்கு பயம் ஆயிடுச்சு, இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு காமிச்சிட்டு ஸ்கேன் எடுக்கையில அது ஒண்ணு இல்லை என்னமோ கட்டி மாதிரி இருக்குது எடுக்கணும்ட்டாங்க. சென்னையில வந்து டி நகர்லதான் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, நேர்ல கூட நீங்க கூட்டிட்டு வாங்க. மூணு பேருக்குமே சரி பண்ணிடலாம், மூணு பேரும் பயப்பட தேவையில்ல. சைனசைட்டிஸ் கியூர் ஆயிரும், அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரியாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கழுத்து வலியும் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை சரிங்களா. அந்த பொண்ணு இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிறது ஒரு வைத்தியம் சொல்லுங்களா வீட்டுல அது மாதிரி பாக்குற மாதிரி. அவங்களுக்கு கழுத்து வலி இருக்கு, அதே போல அவங்க மகளுக்கு வந்துட்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதே போல பொடுகு தொந்தரவு இருக்குன்னாங்க. இன்னொரு மகளுக்கு வந்துட்டு அக்கல் கீழே கட்டி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் உங்க ஹாஸ்பிட்டல் நீங்க தரீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா கழுத்து வலி ஏற்கனவே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இன்னும் பெயின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நர்வ் கம்ப்ரஷன் வந்து இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வர்ம சிகிச்சை வந்து பண்ணிதான் ஆகணும், பண்ணாதான் அது வந்து கியூர் ஆகும், திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல எலும்புகள் நம்மளுக்கு வந்து தேய்மானம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம மூலிகை மருந்துகள் நம்ம கொடுக்குறப்போ நம்மளுக்கு அந்த தேய்மானம் நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு ஏற்படாமல் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கழுத்து வலி தொந்தரவு இன்னும் நம்மளுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா ஆஸ்டியோஃபைட் ஆஸ்டியோகிளாஸ்ட் இந்த மாதிரி போன் செல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது சில பேர்த்துக்கு ஆஸ்டியோஃபைட்டிக் ஃபார்மேஷன்ஸ் கூட ஏற்பட்டிருக்க ஆரம்பிச்சிருக்கும். எக்ஸ்ட்ரா டெபாசிஷன்ஸ் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா க்ரோத் வந்து நம்மளுக்கு அந்த செல்ஸ்லேயே நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும், போன் செல்ஸ்லேயே ஏற்பட்டிருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்பர்ரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி இரெகுலர் ஷேப்பில் அங்கங்கே அங்கங்கே நம்மளுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா க்ரோத் மாதிரி நம்மளுக்கு போன் ஸ்பர்ஸ் மாதிரி நம்மளுக்கு காணப்படும். அது நம்மளுக்கு நர்வை போய் நம்மளுக்கு அழுத்தம் ஏற்பட்டாலும் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு குறையாமல் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வலி மாத்திரை போடுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு சரியான மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் திரும்ப உங்களுக்கு வேலை செய்கிறப்போ ரொம்ப வேலை செய்கிறப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டது அப்படின்னா வலி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் வலி வந்து அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியாக தான் வலி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து வர்ம சிகிச்சையும் அதுக்கு கட்டாயம் நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குணம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போது இந்த தலையில் பொடுகு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு சரியாக குளிக்க மாட்டீங்க. அப்படி தலைக்கு சரியாக குளிக்காமல் தலை வறட்சி ஆகி தான் பொடுகு வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. சைனசைட்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆயில் பாத் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் குறைய ஆரம்பிக்கும், பொடுகும் குறைய ஆரம்பிக்கும், அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜும் குறைய ஆரம்பிக்கும். யூரின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அதுவும் நல்லா குறைஞ்சு எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கும். பொடுகு இருக்குது அப்படின்னா நல்ல சும்மா நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்துக்கோங்க. பொடுதலை இலைச்சாரும் ஆடு தீண்டா பாலை இலைச்சாரும் வந்து ஒரு 50-50 ml எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சரிசம அளவு 50 ml எடுத்துக்கிட்டு அந்த 100 ml தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து இது ரெண்டையும் சாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா காய்ச்சணும். நல்லா காய்ச்சி அது வந்து மெழுகு பதம் கரகரப்பு பதம் இந்த மாதிரி பதங்கள் வர்றப்போ கரகரப்பு பதம் வர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தொடர்ந்து வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பொடுகு நம்மளுக்கு தொந்தரவு ஏற்படாது. அதே மாதிரி நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நல்லா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து இத்தனோண்டு துண்டு சுக்கு கொஞ்சோண்டு சீரகம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஓமம் ஒரு வெள்ளைப்பூடு இல்லாட்டி 2 வெள்ளைப்பூடு பல் இதெல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஹீட் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். குளிர்ச்சி வந்து நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சிகள் வந்து நல்லா பேலன்ஸ் ஆயிரும் நம்மளுக்கு. இது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா முகம் கை கால் தலை எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி வச்சு ஒரு 10-15 minutes மட்டும் நல்லா வெயிலில் கொஞ்சம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா தலை குளிச்சிட்டிங்க. தலை குளித்ததுக்கப்புறம் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கட்டாயம் நல்ல தலையை வந்து உலர்த்திடணும். தலையில் வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு நீர் இருக்கவே கூடாது, கொஞ்சம் கூட அந்த ஈரம் வந்து இருக்கக்கூடாது. ட்ரையர் போட்டு வளர்த்தினாலும் சரி இல்லை நல்ல டவல் வச்சு நல்ல ஒரு 2-3 towels வச்சு மாற்றி மாற்றி நல்லா துவட்டி எடுத்துடணும், ஈரம் இல்லாமல் துவட்டி எடுத்துடணும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வெயில்லையும் நம்மளுடைய தலைமுடியை நல்லா காய வச்சோம் அப்படின்னாலும் டக்குன்னு ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு காஞ்சிரும் சரிங்களா. இந்த மாதிரிலாம் சைனசைட்டிஸ் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தலை குளிக்கிறதுனால எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது, ஆயில் பாத் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்படாது. எடுக்கெடுக்க ஆயில் பாத் எடுக்கெடுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 times நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஆனால்
அதே ஆயில் பாத் எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா சைனசைட்டஸ் ப்ராப்ளம் 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு அதுவே கியூர் பண்ணி விட்டுரும். எந்த மருந்துகளும் எடுக்காம நிறைய பேர்த்துக்கு அதுவே வந்து கியூர் பண்ணி விட்டுரும் சரிங்களா. அந்த மாதிரி நம்மளுக்கு கியூர் ஆயிடுச்சு, அதுலயே நம்மளுக்கு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி எடுத்து சீக்கிரமா சரி பண்ணிருங்க சரியா. சப்போஸ் அதுக்கு மீறியும் நம்மளுக்கு சரியா வரல, இன்னும் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இன்னும் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு, அலர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு, டீவியேஷன் இருக்கு, நாசல் செப்டம் வந்து வளைஞ்சிருக்கு, அதில் ஏதாவது பாலிப்ஸ் இருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் தொந்தரவுகள் வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நாங்கள் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எங்களுடைய மேற்பார்வையில் கரெக்டாக சாப்பிடுவாங்க. 3 மாசம் 4 மாசம் தான் ட்ரீட்மெண்ட்டு, கண்டிப்பாக கியூர் ஆயிரும், திரும்ப அவங்களுக்கு வராமலும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அக்குள்ள கட்டிகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சில பேர்த்துக்கு அது வந்து வேணி கட்டி சூட்டு கட்டிகளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி கட்டிகள் வந்து நம்மளுக்கு தண்ணி நல்லா குடிக்கிறது, இளநீர் நல்லா குடிக்கிறது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் நம்மளுக்கு அது குறைய ஆரம்பிக்கும். சப்போஸ் அது வந்து நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு செபேஷியஸ் கிளாண்ட் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி நம்மளுக்கு அதனால கட்டிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு சரியாக வரும் சரிங்களா. இல்லாட்டி ஒரு தடவை நம்மளுக்கு கட்டி போச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு கட்டிகள் வந்து நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். சில பேர்த்துக்கு கட்டிகள் வந்து ரத்தம் வந்து சில பேர்த்துக்கு வந்து பாலிசைத்தீமியா வீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் நம்மளுக்கு இருக்கும், நார்மலாக இருக்கிறத விட அதிக அளவு சில பேர்த்துக்கு இருக்கும். அப்படி இல்லாட்டி ரத்த குறைவு ஏற்படுறதுனாலையும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் ஏதாவது ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து கொஞ்சம் நேரில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சரியாயிரும், பயப்படவே தேவையில்லை சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? ஓகே, சளியில நிறைய பிளட் கலந்து வருதா இல்ல சும்மா ஒண்ணு ரெண்டு தடவை தான் வந்துச்சா? உள்ள ரெண்டு தடவை தான் வந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா உள்ள அந்த செஸ்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பிளட் ஃபீலிங் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் சரிங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. சரி ஓகே, டைஜஷன் நல்லா நடக்குதா? ஒரு மாதிரி இன்டைஜஷன் மாதிரி ஏதோ இருக்கா? இப்போ சளி வந்து வருது, அதுல பிளட் கலந்து வருது அப்படின்னா அடிக்கடி சளி வெளியேறிட்டே இருக்கும்ல, அடிக்கடி சில பேர் காரி துப்பிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கப்போ நம்ம தொண்டையில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ரத்த நாளங்கள் குட்டியா மைன்யூட்டா இருக்கும் பாத்தீங்களா, சின்னதா ரொம்ப பொடியா இருக்கும் கேபிலரிஸ், அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சளி மேல எலும்பி வர்றப்போ அந்த ஃபுட்டு எதுக்களிக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு மேல மேல வரும் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு நிறைய டைம் வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சின்ன ரப்சர் வந்து ஏற்பட்டிருக்கும், அந்த சிதைவு ஏற்பட்டிருக்கும் ரத்த நாளங்கள்ல, அதோட சேர்ந்து சளி வர்றதுனால அந்த ரத்தத்தை ஒட்டிக்கிட்டு சளி நம்மளுக்கு வெளியேறுது, அதுதான் ரத்தம் வர்றதுக்கு காரணம், அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. அசிடிட்டி இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து இருக்கு. அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்து ஏற்பட்டிருக்கு, நுரையீரலும் நம்மளுக்கு சுருங்கி விரிகிற தன்மை நம்மளுக்கு வந்து இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த செஸ்ட் பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு, ஒண்ணுமே இல்லை, அது ஈஸியாக சரி பண்ணிடலாம். அசிடிட்டியும் அந்த சளி தொந்தரவு கொஞ்சம் அந்த சளி வந்து நெஞ்சுக்குள்ள ஃபுல்லாக நிறைய கட்டிட்டு இருக்கு, அது கம்ப்ளீட்டா நம்ம வெளியேற்றி விட்டோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டா நமக்கு சரியாயிரும், பயப்பட தேவையில்லை. ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவம் கோயம்புத்தூர்லயும் இருக்கு, அங்க கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், 1 மந்த்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு கியூர் ஆயிரும் சரிங்களா. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் என்ன டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்தன் கட்டிங் பை ஃப்ரம் யூ ஆல்.